ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் இல்லையா? சரி, நீங்கள் ஜென் கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென் கதைகள் நம்மை சிரிக்கவும் வைக்கும், அதே சமயத்தில் சிந்திக்கவும் வைக்கும். குட்டி குட்டி கதையாக தான் இருக்கும், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய தத்துவங்கள் இருக்கும். அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? அதாவது, ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அந்த குரங்கு குட்டி எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்குமாமா. ஒரு நாள் என்ன பண்ணிச்சா, ரோட்ல வந்து ஒரு அந்த மரத்து மேலே ஒரு அழகாக ஒரு சின்ன பாம்பு அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடிட்டே இருந்துச்சான். அதுக்கு அது என்னன்னு தெரியலை. அதை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதை எடுத்து கையில் வச்சு விளையாடிட்டு இருந்தது. அப்போது அதை பார்த்த மற்ற பெரிய குரங்குங்கள்லாம் ஓடி வந்து, அச்சுச்சோ, இது ரொம்ப விஷம் இருக்க பாம்பு, இது கடிச்சதுன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு தூரமாக ஓரமாக நின்றுக்குச்சான். ஆனால் இந்த குரங்கு குட்டிக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம். கையில் அதை அமுத்தி அப்படியே பிடிச்சிக்கிச்சான். கீழே போடவும் தெரியலையாம். கையில் அதை சுற்றிக்கிச்சான் அந்த பாம்பு. இப்படியே இது பயந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்துச்சான். மற்ற பெரிய குரங்கெல்லாம் அதை பார்த்து பாம்பு பாம்புன்னு பயந்துட்டு ஓடி ஓடி போச்சான். அப்போ வந்து ஒரு ஜென் துறவி அந்த பக்கம் வந்தாராம். அவர் வந்து இதை பார்த்துட்டு, என்ன இப்படி ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னப்போ, எனக்கு பயமாக இருக்குது, இது பாம்பாம்மா, செத்து போயிருவாங்களாம் இது கடிச்சா அப்படின்னு சொல்லி அழுது. அப்போ உடனே இந்த ஜென்துறவி சொன்னாராம், அது தூக்கி போடு, அது செத்து போன பாம்பு அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் இவருக்கு, இந்த குரங்கு குட்டிக்கு தெரிஞ்சுதான், அதை தூக்கி இது போட்டு அமுத்துனா அமுத்துல அந்த பாம்பு குட்டி செத்தே போச்சான். அது தேவையில்லாமல் கையில் வச்சு பயந்துக்கிட்டே இருந்துதான். தூக்கி போட்டோன்னு அந்த பாம்பு அப்படி செத்து போய் கீழே விழுந்துச்சான். அப்போ தான் அந்த குரங்கு குட்டிக்கு நிம்மதியாக இருந்துச்சான். இப்படி தான் நாமளும் என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அனாவசியமாக பயந்துக்கிறோம். மனசில் எதையாவது தூக்கி போட்டுட்டு, ஐயோ இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு நினச்சி நினச்சி பார்த்து பயந்துகிட்டே இருக்கோம் இல்லையா? சில நேரத்தில் ஒரு சாதாரண கயிறை கூட நம்ம பாம்புன்னு நினச்சி பயந்துக்கிறோம். இப்படி தான் தேவையில்லாத சிந்தனைகளை மனசில் வளர்த்துக்கிட்டு நம்ம பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த ஜென் கதை நம்மளுக்கு காமிக்குது இல்லையா? இதோட சம்மந்தப்பட்டு நான் நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த ஐசக் நியூட்டனோட விதி தான் ஞாபகம் வந்தது. உங்களுக்கு ஐசக் நியூட்டன் பற்றி தெரியுமா? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரத்திலிருந்து விழுந்த ஒரு ஆப்பிள் பழத்தை வைத்துக்கிட்டு உயிரினங்களின் அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவிற்கும் மூல காரணம் கண்டுபிடிச்சவர் தான் நம்ம ஐசக் நியூட்டன். ஆம், ஒரு ஆப்பிள் மரத்தடியில் இளைஞனாக இருக்கும்போது நியூட்டன் வந்து ஆச்சரியமான இந்த உலகத்தை பற்றி நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆமாம், இந்த உலகத்தில் என்னென்ன அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நடந்துட்டு இருக்கே, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தவர் தலையில் டங்குன்னு ஒரு ஆப்பிள் வந்து விழுந்துச்சான். அந்த நொடியில் அவருக்கு உதித்தது தான் புவியீர்ப்பு விசை குறித்த மிகப்பெரிய தத்துவங்கள். அது என்ன புவியீர்ப்பு விசை? நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களும் இவரோட இந்த கண்டுபிடிப்போட ஆதாரம்தான். அவருடைய மிக முக்கியமான மூன்று விதிகள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? நியூட்டனோட முதல் விதி, எந்த ஒரு பொருளும் அதன் மீது ஒரு விசை செயல்படாத வரையில் தன் நிலையிலிருந்து மாறாது. ரெண்டாவது விதி, ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அப்பொருளின் முடுக்கம் அந்த பொருள் செல்லும் திசையிலேயே செயல்படும். முக்கியமான இந்த மூன்றாவது விதி தான் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட இந்த விதி. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு. இதில் பாருங்க, இந்த மூன்றாம் விதியான எந்த ஒரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு என்பது நாம் தினமும் காணக்கூடிய பலவற்றிற்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் கொடுக்கக்கூடியது. அதாவது சுவற்றில் அடிக்கும் பந்து திரும்பி வருது பாருங்க, அது போல தான். உதாரணமாக பறவைகளோட பறக்கும் தன்மையை கூட பார்க்கலாம். பறவை எப்படி பறக்குது உங்களுக்கு தெரியுமா? தன் சிறகுகளை விரித்து அதனோட உதவியால் தானே பறக்குது.
பறவைகளின் இறகுகள் காற்றை வந்து கீழ் நோக்கி அழுத்துகிறது. அதாவது பறவையின் சிறகும் காற்றும் என இரண்டும் மோதி கொள்வதால் தான் ஒரு விசை ஏற்படுது பார்த்தீங்களா. அதனால தான் அந்த விசை வந்து காற்று அந்த பறவையை மேல் நோக்கி தள்ளுகிறது. காற்றின் விசையின் அளவு பறவையின் விசையின் அளவிற்கு சமமாக இருக்கிறது. காற்றின் மீதான விசையின் கீழ் நோக்கிய திசை பறவையின் மீதான விசைக்கு எதிர்ப்பதமாக மேல் நோக்கி இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் இணையான மற்றும் எதிரான வினைகள் உண்டு இல்லையா. வினை மற்றும் எதிர்வினையின் விசை பறவைகளை பறக்க செய்கிறது. இதே போலத்தான் மீன் தண்ணீரில் நீந்துறதும் காரு பஸ்ஸு சைக்கிள் போன்ற வாகனங்கள் ஓடுவதும் இதே விசையின் அடிப்படை தான். இப்போ புரியுதா உங்களுக்கு இது எவ்வளோ முக்கியமான ஒரு தத்துவம்னு. வாழ்க்கையிலும் இப்படித்தான் இல்லையா. நாம் நல்லதை நினச்சா நமக்கு நல்லதே நடக்கும். ஒருவருக்கு நன்மையை செய்யும் போது திருப்பி நமக்கு அந்த நன்மையே தான் வரும். அதுபோல தான் தீய எண்ணத்தை வளர்த்து கொண்டால் நமக்கு நடப்பதெல்லாம் தீமையாகத்தானே நடக்கும். அதனால் நாம் நல்லதை மட்டுமே நினச்சி நல்ல செயல்களை மட்டும்தான் செய்யணும் இல்லையா. சரி, இதுக்கு கூட ஒரு குட்டி கதை இருக்குது, நான் சொல்கிறேனே உங்களுக்கு. இதுவும் ஒரு குரங்கு கதை தான். குரங்குலேருந்து தானே மனுஷன் பிறந்திருக்கான் இல்லையா. அதனால் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல செய்வதைத்தான் செய்யும் குரங்கு. நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் அந்த குரங்கு எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டு இருக்கும். ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தான் தெரியுமா. அவன் வந்து தொப்பி விற்பதற்காக காடு மேடு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு அலுத்து போய் ரொம்ப களைப்பாக ஒரு மரத்தில் அடியில் வந்து சுகமாக நிழலில் அப்படியே படுத்து ஆனந்தமாக தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் கண்ணு விழித்து பார்க்குறான். அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒன்றுமே புரியல அவனுக்கு. என்ன தெரியுமா, அவன் பையில் வச்சிருந்த அத்தனை தொப்பியும் காணோம். எங்கடான்னு சுற்றியும் முத்தியும் பார்த்தா அங்கே இருந்த ஒரு பெரிய மரத்து மேலே நிறைய குரங்குங்க உட்காந்துட்டு இருந்துச்சு. அது எல்லா குரங்கும் ஆளுக்கு ஒரு தொப்பியை எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கு. இவன் தலையில் தொப்பி போட்டிருந்தான் இல்லையா, அதை பார்த்து அதே மாதிரி எல்லா குரங்கும் ஆளுக்கு ஒரு தொப்பியை தூக்கி தலையில் போட்டுட்டு உக்காந்துட்டு அவனை புடக்க புடக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த தொப்பி வியாபாரிக்கு போச்சுடா, நம்ம பொழப்பே கெட்டு போச்சே, என்னடா பண்ணுறது, இத்தனை தொப்பியும் தூக்கி போட்டுக்குச்சே அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த என்ன நம்ம பண்ணுறோமோ அதுதான் குரங்கு செய்யும்னு அப்படின்னு நினப்பு வந்துச்சு. உடனே அவனுக்கு ஒரு வழி தோணுச்சு. நாம் செய்வதெல்லாம் அந்த குரங்கு அப்படியே செய்யும்னு தானே நமக்கு தெரியும். உடனே நாம் என்ன பண்ணால், தன்னோட தலையில் போட்டிருந்த தொப்பியை எடுத்து தூக்கி வீசி போட்டான். இதை பார்த்த அந்த குரங்குங்களும் உடனே தான் தலையில் போட்டிருந்த எல்லா தொப்பியும் கழட்டி அப்படியே தூக்கி 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 வீசி 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 போட்டுச்சு. அடுத்த நொடி அவன் என்ன பண்ணான், ஓடி போய் மழை மழைன்னு எல்லா தொப்பியும் பொறுக்கி எடுத்து அந்த பேகுக்குள்ளே போட்டுக்கிட்டு வேகமாக ஓடி போயிட்டான். நல்ல வேளையாக அவன் பிழைப்பு தப்பிச்சுது. இப்படித்தான் நாம் வந்து சமயோசித்தமாக நடந்துக்கணும். அதே நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதை உள்வாங்கி பத்திரமாக சேமித்து வச்சுக்கணும். அது நமக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு கட்டாயம் பயன்படும். இந்த குரங்குகிட்டேருந்து இந்த குல்லாவை எப்படி காப்பாற்றினா பார்த்தீங்களா இந்த குல்லா வியாபாரி. இப்படித்தான் நல்ல விஷயங்களை நம்ம உள்வாங்கி பதிய வச்சுக்கணும் சரியா. சரி, மீண்டும் சந்திப்போமா.